வீர நடை போடும் ரசிக பெருமக்களே, ரஜினிகாந்த் அவர்களே, நூறாண்டு வாழ வேண்டும் தமிழ், பாராண்டு வாழ வேண்டும். புரிஞ்சதா? நூறாண்டு வாழ வேண்டும் தமிழ், பாராண்டு வாழ வேண்டும். இது என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பாராண்டுன்னா தமிழ் உலகத்தை ஆள வேண்டும், புரியாத நூறாண்டு வாழ வேண்டும் தமிழ் பாராண்டு வாழ வேண்டும் என்று எனது சூப்பர் ஸ்டாரை வாழ்க வாழ்கவன வாழ்த்துகிறேன். அடுத்து ஒரு அருமையான வெற்றிக்கு உள்ள அறிகுறியை எனது சகோதரன் டைரக்டர் பி வாசு அவர்கள் இங்கே பதிவு செய்தார்கள். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தாழ முடிய வெற்றிக்குரிய அறிகுறியை உங்களுக்கு உணர்த்தினார். எப்படி என்றால், எல்லாருக்கும் எட்டாத ஒரு சிந்தனை. எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு விரலை காட்டினார், சொன்னார்ல, சூப்பர் ஸ்டாரும் அதே இரண்டு விரலை காட்டினார். அருமையான சிந்தனை. அவருடைய கற்பனைக்கு நிச்சயமா ஒரு உயிரோட்டம் உண்டு, அது நிச்சயமா நடக்கும். அதே இரண்டு வாரை காட்டினார், வருவார் என்று சொன்னது எவ்வளவு பெரிய ஆழ்ந்த சிந்தனை. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரெண்டு விரலுக்கு ரெண்டு விரல் உதாரணம் காட்டினாரே, அவர் வாழ்க 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 வாழ்த்துக்கிறேன். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கெல்லாம் சொல்றேன். நம்ம பாலச்சந்திர சார் வந்து, அவர் வில்லனை அறிமுகப்படுத்தலைன்னா நான் ஹீரோவை போட்டிருக்கவே முடியாது. அதனால முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்றேன். அதுதான உண்மை, பண்பு அதானே. அவரை பத்தி நிறைய சொல்லணும். அவரு தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல 227 பக்கம் எழுதியிருக்கிறார். என்னவென்றால், நம்ம ஸ்டாரை பற்றி என்ன எழுதியிருக்கிறார், வாழ்க்கை வரலாறுல 227 பக்கம் எழுதியிருக்கிறார் சார். அவங்க நண்பர்கள்லாம் சொன்னாங்களாம், யார்கிட்ட, பாலச்சந்திர சார்கிட்ட, சார் எப்பவும் பாலச்சந்திரிக்கிட்ட அவங்க நண்பர்கள்லாம் அவர்கிட்ட சொன்னாங்களாம், சார் எப்பவுமே ரஜினிகாந்த் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காருன்னு சொன்னாங்களாம். இது அவர் வாழ்க்கை வரலாறுல 227 பக்கத்தில் எழுதியிருக்காரு. அவர் எழுதுனதை நான் சொல்கிறேன். யார், பாலச்சந்திர சார். அப்போ இவர் சொல்கிறாரு, ரஜினி எனக்கு நன்றி கடன் படலை, நான் தான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அது என்ன, நான் பெருத்த கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருந்தபோது ஒரு படம் அல்ல, மூன்று படங்கள் எனக்கு நடித்து கொடுத்து என்னை காப்பாற்றினார். இதை சொல்ல எனக்கு கூச்சமாக இருக்குது, இருந்தாலும் உண்மையை சொல்வதில் ஒரு சுகம் இருக்கிறது அப்படின்னு பாலச்சந்திர பென்ஷன் பண்ணியிருக்கார். அவருடைய வாழ்க்கை வர எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய ஜாம்பவான் அவர். அவர் சொல்றாரு, ரஜினி மூன்று படங்கள் எடுத்து கஷ்ட நஷ்டத்தில் இருந்த என்னை காப்பாத்தினார் என்றால் என்னங்க, யார சொல்றார் பாருங்க. அவர் இதை அறிமுகப்படுத்தினது, காப்பாத்தினார்ங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு பெரிய மனிதர் யாரு, பாலச்சந்திர. அவரை இங்க நான் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் அறிமுகப்படுத்தினால்தான் நான் வந்து ஹீரோவா போட முடிஞ்சது. இல்லைன்னா போட்டிருப்பேன் என்ன, அதுதான் உண்மை. அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து உங்களுக்கெல்லாம் புரிஞ்ச விஷயத்தை ஒன்று சொல்கிறேன், புரியாத இளைஞர்களுக்கும் சொல்கிறேன். காமராஜர் படிக்காதவர், அவர் முதன் மந்திரியாக வர்றதுக்கு அப்போ என்ன எதிர்ப்புகள் இருந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுது. பல இங்கே இருக்கிற கொஞ்சம் மெச்சூரிட்டியானவங்களாம் இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஐயோ, அவர் படிக்காதவராச்சே, அவரை போட்டால் நீங்கள் முதல் மந்திரி ஆக்க போகிறீங்கன்னு பயங்கர எதிர்ப்பு. யாருக்கு, காமராஜருக்கு. வந்தாரே, அதெல்லாம் முறியடிச்சு அவர் போட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு நடக்குது. ஓகேயா, சரி. அண்ணா வந்தார், அறிஞர் அண்ணா.
இவருக்கு சினிமாவில் தான் கதை வசனங்கள் தெரியும், இவர் நாட்டாளர்லாம் தெரியாது. ஏன்னா அதை கோமாளி குத்துன்னு நினச்சிக்கிட்டாங்களான்னு பயங்கர எதிர்ப்புக்கு யார் அண்ணாவுக்கு வந்தார், எதிர்ப்புகளை முறியடித்தார். இன்றைக்கும் அவர் அருமை பெருமைகள் பேசிக்கிட்டே இருக்கும். ரெண்டாச்சா மூணு, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முதல்வருக்கு வந்தார். இவர் நடிக்கத்தான் லாயக்கு, முதல்வராக இருக்க லாயக்கே இல்லை என்று அவர் பேசாத பேச்சு இல்லை. அப்படியெல்லாம் பேசி எதிர்ப்புகள் தெரிச்சு அதையும் முறியடித்து வந்தார். பெரிய சாதனைகள் படித்தார். அதே போல் நம்மளவரும் வருவார். என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.